காவல்துறை மியூசியத்துக்கு வந்திருந்தோம். சூப்பராக இருக்குது. செம சூப்பரான ஒரு இடம், கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்ம டெய்லி நம்ம நிம்மதியாக வீட்டில் இருக்கோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து காவல்துறை. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க அதில் என்னென்ன பிரிவு இருக்குது, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிறாங்க, யூஸ் பண்ணுற வெப்பன்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்கோ டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் சூப்பராக டிஸ்பிளே பண்ணி செமையான ஃபேக்கல்ட்டி வச்சுருக்காங்க டு எக்ஸ்பிளைன் அபவுட் எவ்ரி திங். அவங்க யூஸ் பண்ணுற கன்ஸ், பாம்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ மட்டும் கொஞ்ச நாள் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 100-200 இயர்ஸாக என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க, செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். கிட்ஸ்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போலீஸோட வேல்யூ, அவங்க இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் என்ன, அது எல்லாமே நல்லா தெரியும். ஸோ எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ சேஃபாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு வந்து அவங்க பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லது. தேங்க்யூ. பேசுண்டா ஹெய். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி எல்லாமே போலீஸ் தான். எங்கள் அப்பாவும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தால் ரிட்டையர்ட் ஆனார், அண்ணனும் போலீஸு, என் தம்பி ரிலேஷன் எல்லாருமே போலீஸ் தான். ஆக்சுவலாக அவங்களே நிறைய வந்துட்டு நான் வெளில போகிறப்பலாம் எங்கள் அப்பா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா போலீஸுன்றப்போ நம்மளுக்கு செம்ம ஒரு கெத்தாக இருக்கும். எனக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயம் வந்துட்டு இந்த மியூசியத்தில் வந்துட்டு நான் பார்த்து மிரண்டேன். என்ன இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்களான்ட்டு இது நான் போலீஸ் ஃபேமிலி தான், எனக்கே நிறைய விஷயம் தெரியல, இங்கே வந்தால் தெரிஞ்சு. அதுமாதிரி அஸ்வின் கமிஷர்லாம் வந்து ஏசியர்லாம் அவ்வளோ அழகாக கைட் பண்ணுறாங்க எங்களை. எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் காவல்துறை வந்துட்டு. இன்றைக்கி அதாவது கலை சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம நைட்டில் ரோட்டில் நிம்மதியாக எனி டைம் வேணாம் சுற்றலாம், எனி டைம் வேணால் நம்ம பீஸ்ஃபுல்லாக வெளியே போயிட்டு வரலாம், அந்த மாதிரினா அதுக்கு ஒன்லி போலீஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்களனா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியமே இல்லை. இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, நான்லாம் மிரண்டு போயிருக்கேன் உள்ளே வந்து. ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து பப்ளிக் நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் என்ன அப்படி உள்ளே இருக்குன்ட்டு. எல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து போலீஸ் எப்படி உருவானாங்க, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து எப்படி வந்தாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் போலீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம நினைப்போம் மனசுலப்பா போலீஸ் செம்மப்பா சூப்பர், அது அப்படி நீங்கள் ரொம்ப நீங்கள் நேச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும். நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் பப்ளிக் வர வர தான் இந்த அருங்காட்சியமும் இன்னும் பெருசாகும். அதனால் ப்ளீஸ் எல்லோருமே வாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நானே ஒரு சில இடத்துல ஓ இதெல்லாம் இருக்கா, இன்னும் இப்படியும் இருக்கான்ற மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரும். நம்ம வெளில நிறைய பொருட்காட்சி, நிறைய நிறைய மியூசியம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பிரமிக்க வைக்கிற மியூசியமாக இருக்குது. நிறைய பொருள் காட்சியில் நம்ம போவோம், ஆனால் இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப போலீஸை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி பார்க்கலாமோ அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பப்ளிக் எல்லாருமே வந்து பாருங்கள்.